ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமே. மூவேளை மன்றாட்டு. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவரும் தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன்வருவோம். கடவுளை புகழ அழைப்பு தரும் திருப்பாடல் 95 நாமும் இப்பொழுது இணைந்து ஜெபித்து ஆண்டவரை புகழ்வோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே. அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர்.
40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இழைப்பாற்றியின் நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. வாருங்கள், ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம். மீட்பளிக்கும் பாறையாம் அவருக்கு அக்களிப்புடன் பாடுவோம். அல்லேலூயா. புனிதர்கள் போற்றும் தேவனே, தாயும் தந்தையுமானவரே, எங்கள் குறையை தீர்ப்பவரே, உந்தன் இரக்கம் தாருமையா, ஆதியும் அந்தமுமானவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் பாவம் போக்குபவரே, உந்தன் நிழலில் வாழ்ந்திடுவோம், உந்தன் கரத்தால் தாங்குமையா, உந்தன் கருணை வேண்டுகிறோம், ஆதியும் அந்தமுமானவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உந்தன் கடைக்கண் பாருமையா, உம் சிறகின் நிழலில் அணைத்திடுவாய், உம்மில் என்றும் நிலைத்திருப்போம், உந்தன் புகழை பாடிடுவோம், ஆதியும் அந்தமுமானவரே, சரணம் ஏசையா, 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 சரணம் ஏசையா. காலை ஜபம். அன்பு தந்தையே இறைவா, இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன். உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன். கடந்த இரவில் நீர் என்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த புதிய நாளில் எனது சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும். நான் இறையன்பிற்கும் பிறரன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும். அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக. உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும். அன்னை மரியே, அன்பு தாயே, விண்ணக தூதர்களே, புனிதர்களே, உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன். ஆமேன். அருள் வாக்கு. திருத்துதர் யாக்கோபு எழுதிய திருமுகம் 2 இறைவார்த்தைகள் 12 மற்றும் 13. விடுதலை அளிக்கும் சட்டத்தின் தீர்ப்புக்கு உட்பட வேண்டியவர்களுக்கு ஏற்றதாய் உங்கள் பேச்சும் நடத்தையும் அமைதல் வேண்டும். ஏனெனில் இரக்கம் காட்டுவதற்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும். இரக்கமே தீர்ப்பை வெல்லும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக, ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. அவர் ஒருவரே வியப்புக்குரிய செயல்களை செய்துள்ளார். ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. சக்கரியாவின் பாடல் முன்மொழி. நம் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்தப் பெறுவாராக. சக்கரியாவின் பாடல். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. நம் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்தப் பெறுவாராக. மன்றாட்டுகள். மனு உடல் ஏற்ற தம் மகனின் வாழ்வில் இறைவன் மனித உழைப்பின் மாண்பினை நமக்கு வெளிப்படுத்தினார். இதை மனத்தில் கொண்டு நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எம் உழைப்பை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களை இந்த நாளுக்கு நீர் கொண்டு வந்ததற்காக உம்மை போற்றுகிறோம். எங்களை பாதுகாத்து எங்கள் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் அளித்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எம் உழைப்பை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் அன்றாட வேலைகளை செய்யும் போது எம்மோடு இருந்தருளும். நாங்கள் உம்முடைய உலகத்திலேயே வாழ்ந்து உழைக்கிறோம் என்று நினைவில் கொள்ள அருள் புரியும். ஆண்டவரே, எம் உழைப்பை ஆசீர்வதியும். இவ்வுலகத்தில் நாங்கள் பொறுப்புணர்வோடு உமக்கு பணிபுரிய எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் நீதியுள்ள கிறிஸ்தவ சமுதாயத்தை கட்டி எழுப்ப துணை புரியும். ஆண்டவரே, எம் உழைப்பை ஆசீர்வதியும். எம்மோடும் இன்று நாங்கள் சந்திப்பவர்களோடும் நீர் இருந்தருளும். நாங்கள் இவ்வுலகிற்கு உமது மகிழ்ச்சியையும் அமைதியையும் வழங்குவோமாக. ஆண்டவரே, எம் உழைப்பை ஆசீர்வதியும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இறைவேண்டல் செய்ய, ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட.
அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய கடவுளே, நீரே விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசர். இன்று எங்கள் உள்ளத்தையும் உடலையும் ஆண்டு நடத்தியிருளும். உமது திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கேற்ப எங்களை புனிதப்படுத்தி எங்கள் சிந்தனை சொல் செயல் இவற்றை நெறிப்படுத்தியிருளும். இவ்வாறு உமது அருளினால் இன்றும் என்றும் விடுதலை அடைந்து மீட்கப்படுவோமாக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில், அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். உலக மக்களின் மீட்பின் தாயே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு, எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி, தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே, எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும், எங்களுக்கு உதவியருளும். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும்
மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக. அன்னை மரியே, ஆரோக்கிய அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில், அமைதியின் பாதையில், நலமான வாழ்வின் பாதையில் வழிநடத்தியருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.